எல்லோருக்கும் வணக்கம். நான் லட்சுமி. வெல்கம் டு மை சேனல். என்னுடைய அமெரிக்கா வீட்டுக்கு இந்தியாவிலிருந்து சில பூஜை சாமான்கள் கொண்டு வந்திருக்கேன். அந்த சாமான்கள் தான் இது எல்லாம். இந்த பொருட்கள் வந்து நம்ம நாட்டில் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். இங்கே தேடி பார்த்து தான் வாங்கணும். சில பொருட்கள் அப்படி தேடி பார்த்தாலும் கிடைக்காது. ஆனால் நம்ம நாட்டில் இது வாங்கும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் கிடைக்கும். நமக்கு எப்படி வேணுமோ அப்படின்னு வாங்கிக்கிடலாம். அதுவும் நமக்கு சில பொருட்கள் பிடித்த மாதிரி இருக்கும், சில இது பிடிக்காத போல் இருக்கும். ஆனால் சரி கிடைக்கலையே, என்ன செய்யன்னு சொல்லி இங்கே வாங்க வேண்டியது இருக்கும். ஆனால் நம்ம இந்தியாவிலேருந்து வாங்க வரும்போது அது நமக்கு எப்படி வேணுமோ அப்படியே நம்ம பார்த்து வாங்கலாம் இல்லையா. அதனால் எப்பொழுது நான் இந்தியாவிலேருந்து அமெரிக்கா வந்தாலும் பூஜை பொருட்களை வாங்கி கொண்டு வரது வழக்கம். எவ்வளவு பூஜை ரூமில் நமக்கு எவ்வளோ சாமான இருந்தாலும் நமக்கு பார்க்க நல்லதாக இருக்கும் பூஜை ரூமில். அதனால் என் பூஜை ரூமில் அமெரிக்காவுங்க பூஜை ரூமில் இருக்கிற படங்களும் விக்கிரங்களும் நான் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தது தான். நான் ஏற்கனவே ஒரு வருடத்துக்கு முன்னாலே என்னுடைய அமெரிக்கா வீட்டின் பூஜை ரூம் போட்டிருக்கேன். இப்பொழுது இந்த பூஜை பொருட்களையும் விக்கிரங்களையும் பூஜை ரூமில் செட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு அமெரிக்கா பூஜை ரூம் அப்லோடு பண்ணுறதாக இருக்கேன். உங்களுக்கு இது இந்த பொருட்களில் உங்களுக்கு என்னதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த பொருட்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் இந்தியாவில் நீங்கள் வாங்கலாம். அதனுடைய லிங்கும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது வந்து இது இந்த இதே மாதிரி சேம் நான் நாங்கள் இந்தியாவிலையும் வாங்கியிருக்கேன். நான் எனக்கு அங்கே உள்ள பூஜை ரூமில் ஸ்வஸ்திக் போட்டது. ஸோ அது நல்லா இருந்ததுனால சரி இங்கேயும் ஒன்று வாங்கிட்டு வருவான் சொல்லிட்டு இங்கே வாங்கினது. இதுவும் வந்து சரவணா ஸ்டோர்லேயே வாங்கினது தான். அதையும் 310 ரூபா தான். அங்கே வாங்கும்போது தான் இங்கே சேர்த்து இங்கேயும் வரும்போது நான் வாங்கிட்டு வந்தேன். இது 310. இது நல்லா கனமாக இருக்குது. நான் ஸ்வஸ்திக் போட்ட மாதிரியும் இருக்குது. நமக்கு நீங்கள் எங்கேயும் தேடி அலைய வேண்டாம். சில இடங்கள்லாம் கிடைக்க மாட்டீங்க. நமக்கு இது அங்கே ஈஸியாக கிடைக்கிறதுனால நீங்களும் அங்கே வேணால் வாங்கலாம். நீங்கள் சரவணா ஸ்டோர் தான், எல்லா சரவணா ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இது உங்களுக்கு இஷ்டம் உள்ளவங்க வாங்கலாம். விலையும் ரொம்ப குறை தான். ரொம்ப வெயிட் இல்லை, அதனால் கொஞ்சம் விலை குறைனாலும் பரவாயில்ல. சொல்லி இதை வாங்கியாச்சு. அடுத்து ஒரு கலசம். இந்த கலசம் நான் அங்கேயும் பாம்பேயில் வாங்கியிருக்கேன். அங்கே தமிழ்நாட்டிலையும் வாங்கியிருக்கேன். அது வந்து இதே மாதிரி தான், அங்கேயும் ஒன்று வாங்கினேன். அது என்னுடைய பூஜை ரூமுக்கு. சரி இது கொஞ்சம் புதுசாக இருக்குது, புது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் சரி இங்கேயும் வாங்கலாம். கலசம் எப்போனாலும் நமக்கு பூஜை ரூமில் அவசியம் தானே. நமக்கு சில நேரம் நம்ம தண்ணி நிறச்சி வைப்போம், சில நேரம் நம்ம பூரண கும்பம் வைப்போம், அப்புறம் குலதெய்வத்துக்கு கும்பிட்றனாலும் ஒரு கலசம் வேணும். அது கலசம் ஒரு வச்சு நம்ம தனியாக ஒரு விளக்கேற்றி நம்ம பூஜை பண்ணலாம் குலதெய்வத்துக்கு. அதுக்கும் சரி ஆச்சுன்னு சொல்லிட்டு சரி இந்த கலசமும் ஒன்று வாங்கி வந்தேன். இது நல்லாதான் இருக்குது, லைட் வெயிட்டு. அதுக்கடுத்தா இந்த மாதிரி இதே மாதிரி நான் அங்கேயும் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து 75 ரூபா தான். 75 ரூபா தான் நமக்கு வந்து என்னன்னாலும் இதில் நமக்கு பிரசாதம் வச்சுக்கிடலாம். சுவாமிக்கு பால் கொஞ்சம் சக்கரை போட்டு வைக்கணும் வச்சுக்கிடலாம். பால் வைக்கிறதுக்கு, பிரசாதம் வைக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது சின்ன கிண்ணம் தான். நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணால் வச்சுக்கிடலாம். அப்படி எதுனாலும் நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு நல்லது இல்லையா. நமக்கு வெள்ளி சாமான் தான் வாங்கணும்னு இல்லை, நமக்கு பித்தளையில் கூட இப்படி வச்சுக்கிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் யூனிஃபார்மாக இருக்கிறதுனால ரெண்டு மூணு நம்ம நெய்வேத்தியம் வைக்கிறா கூட வச்சிடலாம். நல்லா பால் வைக்கலாம், அவளும் நம்ம வெள்ளம் போட்டு வச்சா அது வைக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கணும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி மூணு கிண்ணமாக கிடச்சிது. ஸோ நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு விலையும் குறை தான். இதுவும் 75 ரூபா தான். இது வந்து இது ஒரு சாதாரண ஒரு கடையில் தான் வாங்கினது. இது இது சாதாரண ஒரு கடை தான். இது இந்த நம்ம லோக்கல் கடை தான், பிராண்டட் இல்லை. நம்ம சரவணா ஸ்டோரில் இது இல்லை, வேறு கடையில் தான் வாங்கியிருக்கேன். எல்லாம் நல்லா லைட் வெயிட்டு, அதனாலும் நல்லா தான் இருக்குது, நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அடுத்து இது வந்து இது கொஞ்சம் கனமாக இருக்கும். இது வந்து நமக்கு அன்னலட்சுமி நமக்கு வச்சுக்கிட்டதுக்கு அன்ன பூர்ணிமா வைக்கிறதுக்கு கொஞ்சம் கனமான உள்ளதுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதுவும் இது கொஞ்சம் இது கலர்லாம் பண்ணுது. ஆனால் இது வாங்கினது வந்து நம்ம பாம்பேயில் வாங்கினது, அதனால் இது கலரே பண்ணி வந்திருக்கு. இது நம்ம தேய்ச்சி கழுவ வேண்டாம், இப்படியே இருக்கும். நம்ம கருக்கெல்லாம் ஒன்றும் செய்யாது, சும்மா சோப் போட்டு லேசாக கழுவிட்டு நமக்கு இது யூஸ் பண்ணலாம். இதை நான் அங்கே எங்கள் வீட்டுக்கு அங்கே ஒன்று வாங்கின மாதிரி இங்கேயும் ஒன்று வாங்கினேன். ஸோ அங்கே ஒன்று வச்சுட்டு இங்கே கொண்டு வந்திருக்கேன் ஒன்று. அது கொஞ்சம் நல்ல சாமான்களாக இருந்தால் நான் அங்கே கொண்டு வர்றது எப்போவும் இருக்குது நிறைய. ஆனாலும் கொஞ்சம் ஆசை பூஜை சாமான்லாம் வாங்க எப்பவும் ஒரு ஆசை தான் சொல்லிட்டு இது வாங்கினது. அடுத்து பார்க்கலாம். அடுத்து இங்கே பாருங்கள், இது வந்து 90 ரூபா தான். இது கொஞ்சம் பெரிய கிண்ணம், ரொம்ப லைட் வெயிட்டு. இதுலேயும் நமக்கு எதுவும் பிரசாதம் வச்சுக்கிடலாம். இல்லை அன்னம் பூர்ணிமா நமக்கு வைக்கணுனாலும் இதில் அரிசி வச்சு வைக்கிறதுக்கு நமக்கு வச்சுக்கிடலாம்னு சொல்லிட்டு
அதனால் இது இது ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இப்படி இதெல்லாம் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் கிடைக்கிற சங்கடம் தான், வேறு மாதிரி கிடைக்கும், ஆனால் நமக்கு கிடைச்சதை தான் வாங்கணும். இது நம்ம நாட்டிலேன்னா நமக்கு எப்படி வேணுமோ அப்படி வாங்கலாம் இல்லையா, பூஜை சாமான் இல்லையா, அதனால் அங்கே இருக்கும்போது இப்படி நான் வரும்போது எப்போனாலும் வாங்கிட்டு வருவேன். ஸோ அதில் இதுவும் ஒன்று. அப்புறம் பாருங்கள் இந்த ஒரு ஸ்டாண்டு பாருங்கள், இது வந்து ஸ்வஸ்திக்குள்ள மாதிரி உள்ள ஸ்டாண்டு. இது அதை விட சின்ன ஸ்டாண்டு தான் இது. இது சின்ன ஸ்டாண்டு, நல்லா இப்படி ரவுண்டாக இருக்கும், இப்படி மூணு முக்காலி மாதிரி இல்லாமல் இப்படி ரவுண்டு காலாக உள்ளதாக இருக்குது, ரவுண்டு காலாக இருக்குது. இது வந்து இப்படி தட்டு மாதிரி இருக்குது. நம்ம இதில் நம்ம பச்சரிசி வச்சுட்டு நமக்கு விக்ரம் வைக்கலாம், நமக்கு நமக்கு வைக்கிறா இருந்தால் நமக்கு மகாலட்சுமி வைக்கிறது வைக்கலாம், ஏன் விளக்கு ஏற்றினாலும் விளக்கு ஏற்றலாம் இதில், அப்படி இல்லை நமக்கு குபேரர் வைக்கணும்னாலும் வைக்கலாம், இப்படி எதுனாலும் இதில் வச்சுக்கிடலாம். இது வந்து ஜோடியாக வாங்கியிருக்கேன், ரெண்டு ஜோடியாக. அப்போ ஜோடியாக வாங்கினா நமக்கு குபேர கலசம் வைக்கணும், எல்லாத்துக்கும் இந்த ஸ்டாண்ட் இப்படி ரவுண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்தது எனக்கு. ஸோ இது கொஞ்சம் இதை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது இல்லையா, இது கொஞ்சம் கொஞ்சம் லோவாக இருக்குது, அதனால் நல்லா கனமாக உள்ளது, இது நல்லா வெயிட்டாக உள்ளது. இது நமக்கு என்ன உள்ளே வச்சாலும் நமக்கு கீழே செந்தாது இது, அதனால் இது வாங்கினதுக்கு இது எவ்வளோ வேணும் தெரியுமா, 285 தான் இது, 285 இது. இது வந்து புனைய நடார் கடைன்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் இருக்குது அந்த கடை, அவங்க லிங்கு கூட நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அங்கே வந்து கொஞ்சம் குறைச்சே கொடுக்குறாங்க, நம்ம கேட்கவே வேண்டாம், அவங்க 10% நமக்கு டிஸ்கவுண்ட் போட்டே வச்சுருப்பாங்க. இது பாருங்கள் 320 இது, ஆனால் 285 கொடுத்துருக்காங்க. நம்ம இது கேட்காமலே அவங்களே குறைச்சி தான் கொடுக்குறாங்க. இது இந்த விலைக்கு இது 285 இது நல்லது தான், நல்லா வெயிட்டாக உள்ளது, இதை விட நல்லா வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ரெண்டும் நோக்கி இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டும் நமக்கு விளக்கு வேத்துறதுனாலும் நமக்கு எல்லாத்துக்குமே இதில் வைக்கலாம், அப்படி வசதியாக இருக்குது. அதனால் இது ரெண்டாக இருக்கட்டுமே சொல்லிட்டு ஜோடியாக வாங்கியிருக்கேன். அது நிறைய தட்டுக்கள், இது தட்டுக்கள் எனக்கு எப்போவும் ரொம்ப அவசியமாக இருக்கும். சில நேரங்களில் நமக்கு ஒரு நேரம் கழுவலைன்னா கொஞ்சம் தட்டு லேசாக அழுக்காக இருந்தாலும் நான் எனக்கு அது விளக்கு ஏற்ற எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அழுக்காக இருந்தால் அன்றைக்கி விளக்கு நம்ம சுத்தம் பண்ண முடியலன்னா அந்த விளக்கு எடுத்து வச்சுட்டு வேறு தட்டு எடுத்து நான் விளக்கு ஏற்றுவேன். அதனால் தட்டு கொஞ்சம் தாராளமாக இருக்கட்டும் சொல்லிட்டு இது எல்லா தட்டும் கொஞ்சம் சைஸ் வரையா, இது கொஞ்சம் பெரிய சைஸு, இது சின்ன சைஸு, இது அதை விட சின்ன சைஸு, இது மீடியம் சைஸு, அப்படியும் பார்த்து வாங்கியிருக்கேன். இது பாருங்கள் இது சின்ன சைஸு, இது மீடியம் சைஸ், அப்படி அப்படி. இந்த தட்டு வந்து என்ன விலை இது, இது வந்து 56 ரூபா, ஆனால் அவங்க 50 ரூபா போட்டிருக்காங்க. இதுவும் அந்த திருநெல்வேலி அங்கே தான் வாங்கினது. இது வந்து இது 37 ரூபா, 34 ரூபா போட்டிருக்காங்க. இது வந்து மீடியம் சைஸ் தட்டு, இது 4, இது 4 வாங்கியிருக்கேன். இது பாருங்கள் இது வந்து ரொம்ப கொஞ்சம் ரொம்பவே கொஞ்சம் குட்டி தான் இது, ஆனால் விளக்குலாம் வைக்க ஏற்ற முடியும். குட்டி விளக்கு நம்ம ககல் விளக்கு வச்சு ஏற்றுறதா ஏற்றலாம் அது. ஸோ வேறு எது நமக்கு ஒரு தட்டு வேண்டியது இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு பித்தளை தட்டு நமக்கு பூஜை ரூமில் அவசியம் எப்பவும் படணும் இல்லையா. ஸோ அது சிறுசு கிடச்சதுனால 25 ரூபா தான் ஒன்று, 30 ரூபாய்க்குள்ளது 25 ரூபா, அப்படி இதை ரெண்டு வாங்கினேன். இது வந்து சும்மா பிளெயினாக உள்ளது, சரி இது பிளெயினாக வந்து இது வந்து செம்பு இது, சரி சரி பரவாயில்ல இதுன்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கியாச்சு. இன்னும் ரொம்ப முக்கியமானது இது, பார்வதி பரமசனார் கணபதி இருக்கார், முருகர் இருக்கார், பார்வதி பரமசனார் கணபதி முருகரோட இது ஃபேமிலியோடு உள்ள விக்ரம். இங்கே நமக்கு லிங்கமும் இருக்குது பக்கத்தில். இது பாலிஷ் பண்ணது மாதிரியே கிடைக்கும், எனக்கு இந்த தமிழ்நாட்டில் இவ்வளோவா பாலிஷ் பண்ணதாக எனக்கு அவ்வளோவா தெரியல, எங்கே கிடைக்கும்னு தெரியல. ஆனால் பாம்பேயில் இப்படி நிறைய வச்சுருப்பாங்க, பாலிஷ் உள்ளதும் வச்சுருப்பாங்க, பாலிஷ் இல்லாதும் வச்சுருப்பாங்க. இது கொஞ்சம் விலை கூட இருக்கும், பாலிஷ் பண்ணதுனால கொஞ்சம் கூட இருக்கும், ஆனால் இது நமக்கு கருக்காது, இது இப்படியே இருக்கும், தங்க சிலை மாதிரி இருக்குது பாருங்கள், இப்படியே இருக்கும். நமக்கு தூசி எதுவும் இருந்த மாதிரி தெரிஞ்சால் நமக்கு ஒரு மாதம் ஒரு அடவை நம்ம சோப்பு போட்டு கழுவி வச்சுக்கலாம், அடிக்கடி கழுவணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே விக்ரங்களை அடிக்கடி கழுவக்கூடாது, நம்ம தூசியாக இருந்து நம்ம விக்ரங்களை கழுவாமல் வைக்கக்கூடாதுங்கிறதுக்க வேண்டி நம்ம கழுவுறோம். இது வந்து எனக்கு அவ்வளோ சீக்கிரம் கருக்காதனால மாதம் ஒரு அடவை நம்ம சோப்பு போட்டு கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சு கும்பிட்டா போதும். அதனால் இது வாங்கினேன். இது எங்களுக்கு எங்கள் வீட்டில் இல்லை, ஆனால் என் பிள்ளை வீட்டில் இருக்கட்டும் சொல்லிட்டு இங்கே வாங்கிட்டு வந்திருக்கேன். அங்கே எப்போனா வாங்கிக்கிடலாம் இல்லையா, ஸோ இங்கே வரும்போது தான் வாங்கலாம்னு சொல்லிட்டு இது கிடச்சோன்னே இது வாங்கியிருக்கேன். இது இது எல்லாத்துக்குமே வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் ஒரு கோமாதா, இது வந்து கோமாதா எப்போவும் நம்ம வீட்டில் எவ்வளோ இருந்தாலும் நமக்கு எப்போவும் வாங்கலாம். எங்கள் வீட்டில் ஏற்கனவே இங்கே என் பிள்ளை வீட்லேயே ரெண்டு இருக்குது, இதுவும் ஒன்று சரி வரனால இதுவும் வாங்கிட்டு வந்தேன். இதுவும் பாலிஷ் பண்ணது தான், இதுவும் அப்படி தான் கருக்காது. அதனால் இதுவும் பூஜை ரூமில் வைக்க ரொம்ப அழகாக இருக்கும் இப்படி பாலிஷ் பண்ணதை.
நீங்கள் கூட நமக்கு அங்கே யாருக்கு நீங்கள் கேட்டால் ஒருவேளை அவங்க தருவாங்களா இருக்கும், அல்லாட்டி பாலிஷ் பண்ண மாதிரி பண்ணி வாங்கலாமான்னு கூட நீங்கள் கேட்டு வாங்கி வைங்க. பூஜை ரூம் இது வச்சா அழகாக இருக்கும். நமக்கு சில நேரங்கள் நமக்கு கழுவலாம் லேட் ஆயிடுச்சு, நேரம் இல்லை, அப்படி ஏதாவது ஒரு காரணத்தினால நம்ம கழுவாமல் ஆகிட்டோம்னா, கழுவ நேரம் இல்லைன்னா பாத்திரங்கள் கொஞ்சம் டல்லாக இருக்கும், உங்களுடைய விக்கிரங்களும் கொஞ்சம் டல்லாக இருக்கும். இது அப்படி இருக்காது, அப்படியே இருக்கும். அதனால் நமக்கு பூஜை ரூம் பார்க்கவே அழகாக இருக்கும். அதனால் இது இப்படி இதுவும் இப்படியே பார்த்து வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து இன்னொரு கணபதி பாருங்கள், இந்த கணபதியும் அதே தான், இதுவும் அப்படி தான் பாருங்கள் எப்படி பாலிசாக இருக்குதுன்னு. அதனால் இதெல்லாம் பூஜை ரூமில் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்து அங்கே கிடைக்கிறதுனால ஈஸியாக வாங்கிட்டோம். அதனால் இப்படி இது வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள் அப்படியே இருக்கும். இது தங்க மாதிரி தான் என்ன சொல்லுவாங்க, என் தங்கமான்னு கூட கேட்பாங்க. அப்படி தான் இருக்கும் பூஜை ரூமில் வச்சா. இது ஒரு குபேரர், குபேரர் லட்சுமியோட குபேரலட்சுமி. எப்போதும் குபேரலட்சுமி நம்ம வச்சு கும்பிடுவோம் இல்லையா, அது மாதிரின்னா இது வந்து பித்தளையில் அதே மாதிரி பாலிஷ் பண்ணது பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்க. நல்லா இது பார்க்க உங்களுக்கு இது வீடியோவில் எப்படி தெரிதோ தெரியல, எனக்கு இங்கே பார்க்க நல்லா தெளிவாக இருக்குது, அழகாக முகம் இருக்குது, நல்லா ரொம்ப குட்டியாக ரொம்ப நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. ஆனாலும் பார்க்க நல்லா இருக்குது ஒரு இது மாதிரி. ஸோ இது கோயிலில் இருந்த மாதிரி இருக்குது நல்லா. அதனால் இதுவும் வாங்கினேன் நான். எங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, குபேரர் எவ்வளோ குபேரர் லட்சுமி கணபதி இதெல்லாம் எவ்வளோ நாளும் வச்சு கும்பிடலாம். நம்ம ஒன்று ஒன்று தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நமக்கு எவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியுமோ அவ்வளோ வச்சு கும்பிடலாம். அதனால் நல்லா இருக்குதுனால சரி நான் இதுவும் இதுவும் வாங்கிட்டேன். அதுக்கடுத்தாப்பில் ஜோடி விளக்கு, ஜோடி விளக்கு பாருங்கள். இதுவும் நான் எங்கள் வீட்டுக்கும் நான் வாங்கினேன். இப்போ வாங்கும்போது சரி அங்கே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் என் பிள்ளை வீட்டுக்கும் இங்கே வரும்போது வாங்கினேன். இதுவும் பாருங்கள் 210 ரூபா, அதை 185 ரூபாய் தந்திருக்காங்க. இதுவும் அந்த திருநெல்வேலி கடையில் தான் வாங்கினது நான். அது அங்கே நல்லா அழகழகாக வச்சுருக்காங்க, நமக்கு எப்படி வேணுமோ வாங்கலாம். நான் வந்து இது 5 முகமாக பார்த்து வாங்கியிருக்கேன் பாருங்கள். நிறைய இடத்துல 4 முகம் இருக்கும், நீங்கள் பார்த்து வாங்குங்க. 4 முகம் ஏற்றுறத விட 5 முகம் ஏற்றுறது இன்னும் விசேஷம். ஏற்றுறவங்க சில ஸ்டேட்டில் ஏற்றுறாங்க, கேரளாக்காரங்களாம் 4 முகம் ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் நம்ம 5 முகம் ஏற்றியது நமக்கு பழக்கம், அதனால் நம்ம 5 முகமாக ஏற்றலாம். இப்படி 5 முகம் பார்த்து நீங்கள் வாங்குங்க. பை மிஸ்டேக் ஒன்று 5-4 ஆயிராமல் அப்படி 5 இருக்கான் பார்த்து நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா திரி போட்டு நமக்கு ஏற்றுற மாதிரி நல்லா கரெக்டாக தான் இருக்குது. ஸோ விலையும் குறை, நமக்கு காமர்ஷியல் விளக்கோ ஏ கஜலட்சுமி விளக்கோ ஏற்றும்போது இது நல்லாயிருக்கும், சைடில் ஏற்றும்போது நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ அதனால் இது 2 வாங்கினேன். அதுக்கடுத்து காமர்ஷியல் விளக்கு, இங்கே என் பிள்ளை வீட்டில் இருக்கிறது வந்து கஜலட்சுமி தான் இருக்குது. இது காமர்ஷியல் விளக்கு வாங்கிட்டு வரணும்னு எல்லா தடவையும் நினைப்பேன், இந்த தடவை தான் முடிஞ்சிருக்கு. ஒரு நம்முடைய ஒரு சப்ஸ்கிரைபர் வேறு சொன்னாங்க, உங்களுக்கு மெட்ராஸில் எங்கேயோ கடையில் கிடைக்கும் சொல்லிட்டு எனக்கு இந்த கடையெல்லாம் சொல்லியிருந்தாங்க, அங்கே பாருங்கள் அங்கே கட்டாயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு. இப்போ அது நான் அங்கே போகும்போது சரி அங்கே தான் போய் வாங்கலான்னு நினச்சேன். அப்போ இங்கே பக்கத்தில் ஒரு லோக்கல் கடை இருந்துச்சு, சரி இந்த கடையை கேட்போம் அங்கே இல்லைன்னா நம்ம அங்கே தான் போய் வாங்கணும், ஏன்னா எனக்கு இது கட்டாயம் வேணும். எனக்கு காமாட்சி விளக்கு இல்லாமல் எனக்கு ரொம்ப கொஞ்சம் பூஜை ரூமில் அதுக்கு ஒரு குறை மாதிரி இருந்துச்சு, அதனால் எனக்கு எப்படியோ வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்டால் அங்கே கிடச்சிது. கிடச்சா கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தது, ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சின்ன சைஸாக நம்ம ஏற்கனவே வீட்டில் இங்கே இருக்கிறது இதே மாதிரி தான் சைஸு. அது வந்து கஜலட்சுமி, இது காமாட்சி விளக்கு, ரெண்டும் சேம் சைஸு தான். நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றி நமக்கு விளக்கு ஏற்றுற மாதிரி. இதில் வந்து நம்ம இந்த பக்கத்தில் அரும்பு இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நம்ம எப்படி இதை எண்ணி வாங்குறதுன்னா, லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் அப்படியே எண்ணி வரணும். அப்படி எண்ணி வரும்போது லாபம்னு தொடங்கணும், இங்கே முடியும் போது லாபம்னு முடியணும். அப்படி எண்ணி தான் இது வாங்கணும். எப்போ விளக்கு வாங்கணும் அப்படி எண்ணி வாங்குங்க. ஏன்னா ஏற்கனவே விளக்கு நம்ம எல்லாம் இப்படி தான் பார்த்து வாங்குவோம் சொல்லிட்டு அவங்க இப்படி தான் தயாரிக்காங்க. பை மிஸ்டேக்கு ஏதாவது ஒன்று தப்பாக இருந்துடக்கூடாது, அதனால் அப்படி பார்த்து வாங்குங்க. லாபம் நஷ்டம் எண்ணிட்டு 2 பக்கம் அதே போல் இருக்கான்னு சொல்லி எண்ணிட்டு வாங்குங்க. இது நல்லா முகம் நல்லா அழகாக இருக்குது, நல்லா எல்லாம் கரெக்டாக இருக்குது. எனக்கு பார்க்க எனக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி கிடச்சிது. ஸோ அதனால் காமாட்சி விளக்கு மொதல் தடவை இங்கே வந்திருக்கு. இப்போ தான் நான் கஜலட்சுமி விளக்கு தான் ஏற்றிக்கிட்டு இருந்தேன், இப்போ தான் காமாட்சி விளக்கு இங்கே அமெரிக்காவில் ஏற்றலாம்னு வந்திருக்கு. அடுத்து என்னென்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து நமக்கு நிறநாளி, இது வந்து நம்மகிட்ட எப்பவும் இருக்கணும், எல்லோரும் வீட்லேயும் இருக்கும். பித்தளையில் வச்சுருப்பீங்களான்னு தெரியல, முந்தியெல்லாம் பித்தளையில் கிடைக்காது, வெரி ரேராக இருக்கும். நம்ம இரும்புலாம் வச்சுருப்போம், அங்கே எங்கள் அம்மா வீட்லலாம் இரும்புல இருந்திருக்கு, அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லி மாற்றி அதுக்கப்புறம் பித்தளையை வாங்கியிருக்கோம். அதனால் நீங்கள் பித்தளையிலே வாங்குங்க. இப்போ நிறையா ஸ்டீலில் யூஸ் பண்ணுறாங்க,
ஸ்டீலும் நமக்கு அரிசி அளக்கும்போது யூஸ் பண்ணாமல் இப்படி வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அரிசி வந்து மகாலட்சுமி, நமக்கு அதில் இப்படி பித்தளையை போட்டு தான் நம்ம அரிசி அளக்கணும். அது தவிர பூஜை ரூம்லேயும் வைக்கிறதுக்கு நம்ம காசு கோயின் அரைச்சி வைக்கிறதுக்கு இப்படி பித்தளை ஒரு நாளி தான் வேணும். ஸோ அந்த நாளையும் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இதுவும் நல்ல கனமாக இருக்குது. இது விலையும் ஞாபகம் இல்லை, வாங்கின கடையும் ஞாபகம் இல்லை. எனக்கு அந்த லோக்கல் கடையில் தான் வாங்கியிருப்பேன்னு நினைக்கேன். சரவணா ஸ்டோர்னால் லேபிள் இருந்திருக்கும், இதில் அந்த லோக்கல் கடை தான், அதில் லேபிள் இல்லை. இது சாதாரண எல்லா கடையிலுமே கிடைக்கும், நீங்கள் இப்படி பார்த்து வாங்கலாம். அடுத்து பாருங்கள் கோயின். இது வந்து நம்ம மகாலட்சுமிக்கு நம்ம கோயின் போட்டு நம்ம பூக்கள் போட்டு சாமி கும்பிடுவோம், அர்ச்சனை பண்ணுவோம். அப்புறம் கோயின் நம்ம வீட்டில் உள்ள நம்ம நாட்டு கோயின் போட்டு நம்ம அர்ச்சனை பண்ணுவோம். அப்படி இல்லை மல்லிகைப்பூ போட்டு அர்ச்சனை பண்ணுவோம். இது வந்து எனக்கு இப்படி கோயினாக கிடச்சிது. இது வந்து மகாலட்சுமி, ஒரு பக்கம் வந்து நம்ம மகாலட்சுமி படம் இருக்குது. இதை நமக்கு எடுத்தே பார்க்கலாமே. ஒரு பக்கம் மகாலட்சுமி படம், ஒரு பக்கம் வந்து தாமரை இருக்குது. இது வந்து ஒரு பேக்கில் 54 இருக்குது, ஒரு பேக்கில் 54 கோயின் இருக்குது. 500 விலை, இது 500 விலை. இது வந்து இதுவும் அந்த திருநெல்வேலி கடையில் தான் வாங்கினேன் நான். இது அங்கே நம்ம சொல்லியிருந்தால் தான் அவங்க தருவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு நம்ம கடையை பார்த்தா பளிச்சுன்னு தெரியாது. இது சும்மா ஒரு ஓரமாக வச்சுருப்பாங்க அப்படி இல்லைன்னா சொல்லி உள்ளே வச்சு தான் வாங்கினேன். இது நமக்கு கோயின் போட்டு நம்ம அர்ச்சனை பண்ணுவோம்லையே, நம்ம நாணயத்தை போட்டு பண்ணுவோம், அல்லாட்டியும் மல்லிகைப்பூ போட்டு பண்ணுவோம். அதை விட இது வந்து லட்சுமி கோயின் தாமரையோடு உள்ளது. இப்போ இதில் 108 இருக்குது. 108 கோயின் போட்டு எப்போவுமே நம்ம அர்ச்சனை பண்ணக்கூடாது. பூக்களோ கோயனோ போடும்போது 108 போடாமல், இது 108 இருக்குது. இன்னொன்று, உங்கள் நாட்டு கன்றி உங்களுக்குள்ள நாணயம் எந்த நாணயமோ அதை வச்சுட்டு 109 நாணயமாக போடுங்க. 109 நாணயமாக போட்டு தான் எப்போவும் நமக்கு அர்ச்சனை பண்ணணும். 108 போடக்கூடாது. நம்ம எல்லாம் இந்த போட்டு எல்லாம் போட்டிருக்காங்க அப்படி, இப்போ நம்ம அப்படி போட வேண்டாம். 108 நம்பருக்கு நாங்கள் கொஞ்சம் பயப்படுவோம். 108 நம்பருக்கு 18 நம்பருக்கு, அதனால் 109 போட்டு நானே எப்போவும் 109 போட்டு தான் நான் அர்ச்சனை பண்ணுவேன். அதனால் நீங்களும் 109 108 விட்டுட்டு ஒன்று ஒன்று கூட சேர்த்துக்கிட்டு 108 போகலாம், 109 போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள். இது நல்லா பார்க்க அழகாக இருக்குது. நீங்கள் யாருனாலும் ரொம்ப விலையில்லை, எல்லாம் செலவு போனால் 1000 தான் ஆச்சு. இது ரெண்டு பாக்கெட்டுக்கு 1000 தான் ஆச்சு. ஒவ்வொன்றும் 500, ஒவ்வொன்றும் 500, ரெண்டு பாக்கெட்டு 1000. ஆனால் நீங்கள் நல்லா நமக்கு மன திருப்தியாக நமக்கு பூஜை பண்ணலாம். அழகாக இருக்குது பார்க்க. ஸோ அதனால் இது வாங்கிட்டு வந்தேன். இது கடையில் கிடைக்கும், நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க எடுத்து தருவாங்க. அடுத்து என்ன பாருங்க, இதுவும் ஒரு சின்னது. அப்படி கிண்ணங்களாம் அழகாக இருந்தால் நான் எக்ஸ்ட்ராவே எப்பவும் வாங்கிடுவேன். அதான் சொல்கிறேன் இல்லையா, சில நேரம் கழுகலைன்னா சில நேகத்தை எடுக்க ஒரு புதுசாக அழகாக இருக்கணும், தேய்ச்சி வச்சது இருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு உடனே நான் ஒன்று புதுசு வேறு ஒன்று எடுத்து நான் நெய்வேத்தியம் வைப்பேன். அதுக்காக வேண்டிய எக்ஸ்ட்ராவே கிண்ணங்கள் இருக்கட்டும்னு வாங்கினேன். இது பாங்க, இதுவும் 75 தான். ரொம்ப இதுவும் அவர் கடையில் வாங்கினது தான், அந்த திருநெல்வேலி கடையில். இதுவும் 185 தான், 210 185 போட்டிருக்காங்க. இது பார்க்க போட்டிருக்காங்க. இது நாங்கள் விலை ரொம்ப குறை தான், பார்க்க நல்லா தான் இருக்குது. இது பாருங்கள், 75. இது கனமாக இருக்குது நான் நினைக்கிறேன். இது வந்து 75 தான் இந்த விளக்கு. இந்த விளக்கு வந்து நமக்கு அகல் விளக்கு மாதிரி தான், ஆனால் ஒன்றும் டிசைன் இல்லாமல் இதே மாதிரி. நான் எனக்கு அங்கே எங்கள் ஊரில் எனக்கு எங்கள் வீட்டில் அங்கே வாங்கினேன். அங்கே வாங்கி இது விளக்கேற்றுறதுக்காக வேண்டி நான் இந்த வீடியோவில் கூட போட்டிருப்பேன். இது அது எனக்கு யூஸ் பண்ண நல்லா இருக்குது. நமக்கு அங்கங்கே கருப்பு பிடிக்கும் மலாட்டி, ஸோ எண்ணெய் பிசுறு இருக்கும், கருப்புலாம் இருக்கும். இது அதெல்லாம் பிளெயினாக இருக்குன்னு சொல்லி வாங்கினேன், அங்கே நல்லா இருந்தது. அதனால் சரி இங்கேயும் ஒன்று இருக்கட்டுமே சொல்லிட்டு, சரி இங்கேயும் ரெண்டு ஜோடியாக வாங்கினா ஜோடியாக வாங்கலாம்னு சொல்லிட்டு நமக்கு காமாட்சி விளக்கு கஜலட்சுமி விளக்கு ஏற்றும் போது பக்கத்தில் ஏற்றிக்கிடலாம், அல்லாட்டி வாசலில் ஏற்றினாலும் இது ஏற்றிக்கிடலாம் சொல்லிட்டு இது வாங்கினேன். இது வந்து இது மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்காக வேண்டி, மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்க வேண்டி நான் எனக்கு எங்கெங்கே என் வீட்டில் என்னென்ன அங்கே இந்தியாவில் யூஸ் பண்ணுறேன் அது நல்லா இருக்குது இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அதெல்லாம் இங்கே திரும்ப வாங்கிட்டு வந்துடுவேன் ஒவ்வொரு தடவையும். ஸோ அப்படியும் பூஜை சாமான் நிறைய இருக்குது, ஆனாலும் எப்போனா பூஜை ஜாம் வாங்கினா வாங்க ஆசை தான் லேடிஸ்க்கு. ஸோ அதனால் இது ரெண்டு வாங்கியிருக்கேன். மஞ்சள் குங்குமம் இதில் வச்சுக்கிடலாம் நமக்கு. இது இதை மாதிரி வேறு இல்லை எங்ககிட்ட, நான் வேறு இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் வச்சுக்கிடலாம்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன் ரெண்டு. இது வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கினது, 84.
இது 84 ரூபா தான். சரவண ஸ்டோனு ஜோடியாக வாங்கியிருக்கேன். உங்கள் பெருசும் கூட இருக்குது, சிறுசு வாங்கலாம், எப்படி சைஸ் வேணும் வாங்கலாம். இதோட சின்ன சைஸும் இருக்குது, இது கொஞ்சம் மீடியம் சைஸு, இது கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இப்படியே நான் வாங்கிட்டேன். அடுத்து ஒரு யானை. யானை நான் எங்கே பார்த்தாலும் நான் விடமாட்டேன், எங்கே யானை பார்த்தாலும் எனக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும்னு ஒரு ஆசை இருக்கும். இதுவும் வாங்கி எவ்வளோன்னு தெரியல, இது பாம்பேயில் வாங்கினது. ஸோ அது என் பிள்ளை வீட்டுக்கு கொண்டு போகும்போது கொண்டு வரணும்னு பாருங்கள். இது நாணயங்கள்லாம் இருக்குது, எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள், எல்லாம் இதில் இருக்குது. இந்த யானைக்கு மேலே ஆமை இருக்குது, ஒரு ஆமை படம் போட்டது. ஸோ இதுவும் இங்கே என் பிள்ளை வீட்டுக்கு இருக்கட்டும் சொல்லிட்டு இதுவும் இங்கே வாங்கிட்டு வந்தேன் நான். இதை மாதிரி எங்கள் வீட்டில் இல்லை, ஆனால் எனக்கு என் பிள்ளை வீட்டில் இருக்கட்டும், எங்கள் வீட்டில் இல்லை ஆனால் பிள்ளை வீட்டில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுவும் அழகாக இருக்குது. நீங்களும் எப்பவும் யானை எங்கே பார்த்தாலும் வாங்கி வைங்க. வீட்டில் யானை கோமாதான்லாம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அது இதெல்லாம் ரொம்ப விலையில்லை, நமக்கு வாங்கலாம்னு சொன்னால் வாங்கிட்டு வாங்க. பூஜை ரூமில் வைக்கலாம், மகாலட்சுமினால் வைக்கலாம், எங்கேனாலும் நமக்கு பூஜை ரூமில் வைக்கிறது நல்லாயிருக்கும். அப்புறம் இது வந்து இது ஒரு அன்னபூர்ணி. அன்னபூர்ணிமா ஏற்கனவே எங்கிட்ட ஒன்று இருக்குது, ஆனால் சரி இதுவும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு, சரி இதுவும் சரி இருக்கட்டுமே சொல்லிட்டு இதுவும் வாங்கிட்டேன். இது வாங்கினதும் ஞாபகம் இல்லை, லோக்கல் கடையில் எதுவும் வாங்கியிருக்கேன். இது என்ன விலையினு தெரியல, ஆனால் நல்லா கனமாக இருக்குது, நல்லா கரண்டிலாம் அப்படி தனியாக இருக்கிற மாதிரி நல்லா தெளிவாக இருந்த உடனே சரி இது இருக்கட்டுமே சொல்லிட்டு இதுவும் வாங்கிட்டேன். அப்புறம் நான் நிறையா இந்த இதெல்லாம் ஜவ்வா அதெல்லாம் அங்கேருந்து வரும்போது நிறைய நான் வாங்கிட்டு வருவேன். இதெல்லாம் எனக்கு வந்து இங்கே ரொம்ப நான் யூஸ் பண்ணுவேன். உங்களை ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், நெத்தி திலகமாக இடலாம், நமக்கு சாமிக்கு நமக்கு ஃபோட்டோ வைக்கிறதுக்கு வேணும் அப்படிங்கிறக்க வேண்டி இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். அது கூட இதுவும் கொஞ்சம் இதுவும் ஜவ்வாது தான். ஸோ இங்கே கிடைக்கும், ஆனாலும் சரி அங்கேருந்து வர்றதுனால வாங்கும்போது பூஜை ஜாமான் இதுவும் இங்கே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இது இங்கே வாங்கிட்டேன். இது சரி எப்பவும் வாங்கிட்டு வர்றது வாங்கிட்டு வர பழக்கம்தான். ஸோ அதனால் இதுவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்து என்னென்னு பார்க்கலாம். இது வந்து திரித்துண்டி. திரித்துண்டி வந்து இங்கே ஏற்கனவே இருக்குது, என் பேரை எடுத்து அங்கெங்கே போட்டுவோம். அவன் நான் பூஜை ரூமுக்கு வந்தால் அவனும் பூஜை ரூமுக்கு வருவான், அவனுக்கு சாமி கும்பிட்டால ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவன் எடுத்து அங்கெங்கே இதெல்லாம் எடுத்து நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னோ அதெல்லாம் எடுப்பான். அதுக்காக வேண்டி சரி கூட கொஞ்சமே இருக்கட்டும் சொல்லிட்டு இது வாங்கிட்டுருந்தேன். இதெல்லாம் ரொம்ப விலை குறை தான், இன்னும் 10 ரூபா 20 ரூபா தான் எல்லாம். ஸோ அது தாராளமாக இருக்கட்டும் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தது. அடுத்து வந்து இதுவும் அதான் 11 ரூபா தான் பாருங்கள். இது வந்து நமக்கு சாம்பிராணி போடுறதுக்கு நான் ஏற்கனவே அங்கே வாங்கினேன்னு அங்கே இது நான் வாங்கி வச்சுருந்தேன் உங்கள்கிட்ட. இது ஏற்கனவே நான் போட்டிருப்பேன் நான் இது இங்கே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு. ஸோ என் பிள்ளைக்காக வேண்டி வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே. அது இப்போ வரும்போது கொண்டு வந்தேன். இது வந்து சரவணா ஸ்டோரில் வாங்கினதான், 84 ரூபா. நல்லாயிருக்கு இது இது நமக்கு பூஜை ரூமுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். சாம்பிராணி போக விட நல்ல ஹேண்டில் நம்ம நீளமாக இருக்குது, நல்லா வசதியாக இருக்கும் சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அடுத்து திரி வந்து இதெல்லாம் நிறைய திரி. இங்கே வரும்போது நான் இப்படி திரியெல்லாம் நிறைய வாங்கிட்டு வரேன் தாராளமாக. இங்கே நமக்கு இப்படி வெள்ளை திரி கிடைக்கும், இப்படி திரி கிடைக்காதேன்னு சொல்லிட்டு இது வரும்போதெல்லாம் நிறைய நான் வாங்கிட்டு வந்துடுது. எப்போனாலும் இப்படி கலர் கலர் திரியும் வந்து சிவப்பும் மஞ்சளும் எப்பவும் வாங்கிட்டு வருவேன். ஸோ அந்த திரியெல்லாம் இது எப்பவும் நமக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். அடுத்து வந்து ரெண்டு ஸ்வஸ்திக். இது ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட நான் வீடியோ நான் போட்டிருக்கேன் நான் என் பிள்ளை வீட்டுக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாமாங்கோட இது இப்போ கொண்டு வந்திருக்கேன். அடுத்து வந்து சசாங்கம் பவுடர். இது வந்து சசாங்கம் பவுடரு பாருங்க, இதுவும் இங்கேயும் கிடைக்கும், ஆனாலும் சரி வர்றதுனால அங்கேருந்து வரும்போது நம்ம நல்ல நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுவும் சசாங்கம் பவுடர் தான், இதெல்லாம் சசாங்கம் பவுடர். இது வரும்போது இப்போ வாங்கிட்டு வர்றது மாதிரி தான் இப்போ வாங்கியிருக்கேன். எப்பவும் நீங்கள் சசாங்கம் போடுறோம் நீங்கள் போடுங்க. பூஜை ரூமில் தினசரி போராட்டாலும் வாரத்துக்கு ஒரு நாள் போடுங்க, அப்படி இல்லை வெள்ளி செவ்வாய் போட முடிஞ்சால் வெள்ளி செவ்வாய் போடுங்க. ரொம்ப வீட்டில் நல்லா நல்லா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும், நமக்கு எப்பவுமே வீட்டில் நல்ல வாசனை வீட்டில் இருக்கும் அதனால். அப்புறம் இது வந்து தாளம்பு குங்குமம். தாளம்பு குங்குமமும் வரும்போது வாங்கிட்டு வரது தான். அடுத்து இதெல்லாம் நான் வாங்கி வச்சுருந்தேன் அங்கே, அங்கே வாங்கி வச்சுருந்து தான் இங்கே வரும்போது கொண்டு வருவோம் சொல்லிட்டு அதுதான் இது. இது வந்து இது கோமதி சக்கரம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் உங்கள்கிட்ட, அதே தான் இது. அது அங்கே கொண்டு வந்ததுனால அதை இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இது அங்கே நான் வாங்கி வச்சது தான்,
இதெல்லாம் முதல்ல வாங்கினது, நான் வாங்கி வச்சது தான் இப்போ நான் கொண்டிருக்கேன். அது இந்த குன்றி மணி, இது எல்லாமே நான் வாங்கினது தான், வாங்கி வச்சது தான் நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். ஆனால் இப்போ வரும்போது கொண்டதுனால இது கூட இது கொண்டிருக்கேன். அப்புறம் இந்த சோழி, இதுவும் கோமதி சக்கரம் தான், இதுவும் சோழியும் இங்கே தான் வாங்கினேன். இங்கே தான் இருக்குது கொஞ்சம் இங்கே தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்து இதுவும் நான் அங்கே எனக்கு என் வீட்லேயும் அங்கே ஒன்று வாங்கி வச்சுருக்கேன், இங்கே ஒன்று வாங்கி கொண்டிருந்திருக்கேன். இதுவும் சரவணா ஸ்டோரில் வாங்கினதான், 49 ரூபா தான், விலையை ரொம்ப குறை தான். இதுவும் நமக்கு சோழி வந்து வீட்டில் இருக்க நல்லது, மகாலட்சுமி தாயாருக்குள்ளே தான் எங்களது எல்லாமே. அப்புறம் இது வந்து சூடக்கரண்டி, இந்த சூடனமாக ஏற்றி நமக்கு ஆர்த்தி பண்ணுறதுக்கு. இது நான் ஏற்கனவே இதை மட்டும் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், இப்போ கொண்டதுனால காமிக்கிறேன். இதுவும் பாருங்கள், இது நான் அங்கேயும் வாங்கியிருக்கேன், சரி இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு மகாலட்சுமிக்கு நமக்கு சிவப்பு கலர் வலையில் போடலாமே சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இது தாமரமணி, இது குன்றின் மணி, இதெல்லாம் இங்கே வரும்போது இதை எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்தேன் நான் இங்கே வேணும்னு சொல்லிட்டு. இவ்வளோ சாமான்களும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், இவ்வளோவும் உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இந்த சாமான்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் உங்களுக்கு உங்கள் பூஜை நமக்கு வேணும் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கலாம். இதெல்லாம் ரொம்ப விலையெல்லாம் இல்லை, நமக்கு பார்த்து வாங்கும்போது நமக்கு நமக்கு எப்படி வேணுமோ அது தகுந்தோடி நமக்கு வாங்கலாம். பார்க்கறது ரொம்ப விலை மாதிரி தெரியும், எனக்கு ஒரு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க நிறைய விலை இருக்குமோ சொல்லியிருந்தாங்க, அவ்வளோ ரொம்ப விலையில்லை, எல்லாருமே வாங்கலாம். நீங்கள் உங்கள் பூஜை ரூமுக்கு எப்படி வேணுமோ சொல்லிவிட்டு நீங்கள் வாங்குங்க. இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் பார்க்கவே அழகாக இருக்குது, அதனால் எப்படியும் உங்களுக்கு கிடைச்சா வாங்குங்க. இந்த பூஜை ரூமில் ரொம்ப நல்லாவே இருக்கும் வைக்கிறதுக்கு. நான் இது பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணும்போது அதுவும் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், அப்போ தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி வாங்கலாம்னு சொல்லிவிட்டு, இது உங்களுக்கு நல்லா இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. உங்களுக்கு இது எதாவது தேவை இருந்தாங்கன்னு கூட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அந்த கடை நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு நீங்கள் எங்கள் பூஜை ரூமில் என்ன நீங்கள் இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கும் நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க எனக்கும் ஆசை. ஸோ நான் ஏதாவது சில இது நான் மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் வைக்கிறத பார்த்து எனக்கும் வைக்க ஆசை, நான் அது முடியும் வைப்பேன். யாருக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க உங்கள் பூஜை ரூமில் யூஸ் பண்ணதை எனக்கு சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.